Hi friends, this is Niveta. In the video, 12th Standard Business Maths, page number 26, example 6.16. So, this is நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த கான்செப்டில் வருது. ஈஸியான சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் ஏர்ன் கண்டென்ட்ஸ், ஏர்ன்னா ஒரு கூடை மாதிரி இருக்கிறதுல வந்து ஃபோர் பால்ஸ் ஆஃப் ரெட், பிளாக், க்ரீன், ப்ளூ இருக்கு. நாலு பால் இருக்கு, ஒன்று ரெட்டு, பிளாக்கு, ஒன்று க்ரீனு, இன்னொன்று ப்ளூ. தெர் இஸ் அன் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எனி கலர். நம்ம கண்ணை மூடிட்டு எடுத்தால் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி தானே இருக்குது, எதுவுமே வந்து அதிகமாகலாம் இல்லை, எல்லாமே ஒரு ஒரு கலரில் இருக்குது. அப்போ அதெல்லாமே வந்து ஈக்குவல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் கெட்டிங் ப்ளூ பாலை எடுக்கிறதுக்கான எக்ஸ்பெக்டட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 30 experiments, அதாவது நான் 30 தடவை அதை அதுல இருந்து கையை விட்டு எடுத்து திருப்பி அதுக்குள்ளே போட்டுறேன், எடுத்துட்டு திருப்பி அதுக்குள்ளே போட்டுறேன். இந்த மாதிரி செய்யும் போது எனக்கு ப்ளூ பால்ஸ் கிடைக்கிறதுக்கான எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன அப்படிங்கறத க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எனக்கு முதல்ல ப்ளூ பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, நாலு பால் இருக்கு கரெக்டா, நாலு பால்ல ஒன்னு மட்டும்தான் ப்ளூ பால். அப்ப எனக்கு என்ன ஆகும், நான் ப்ராபபிலிட்டி எழுதும் போது 1/4 அப்படிதானே வரும். ஸோ 1/4 வேல்யூ என்னது 0.25, டிவைட் பண்ணீங்கன்னா 4, இங்கே 1. ஸோ இங்கே வந்து எனக்கு போகாது. ஸோ 10 ஆயிடுச்சுன்னா 0.8 தான் வரும், 2 times. ஸோ பேலன்ஸ் வந்து 2 வரும். ஸோ 20 போட்டாச்சு, இங்கே ஏற்கனவே பாயிண்ட் இருக்கு. ஸோ 20 வந்து 5 times வரும் கரெக்டா. இப்போ 1/4 வந்து 0.25. டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னது 30. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்டூ ப்ராபபிலிட்டி, அப்படி தானே. ஸோ அப்போ எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம், 30 இன்டூ ப்ராபபிலிட்டி என்னது 0.25. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7.50 அப்படின்னு வரும், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 7.5. 5 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 8 அப்படின்னு வருமா. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் கெட்டிங் ப்ளூ பாலோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது 8. ஸோ ரொம்பவே சிம்பிளான சம். நம்ம அந்த க்வெஸ்சனை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நமக்கு அந்த ப்ளூ பால் எத்தனை, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, எக்ஸ்பெக்டட் வேல்யூட ஃபார்முலா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.